வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக சுமார் 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளையும் 3 T20 போட்டிகளையும் அடுத்த மாதம் 13 தேதிகளில் இருந்து விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த தொடரில் பங்கு பெறத்துக்காக இலங்கைக்கு புறப்பட தயாராக இருக்கிற நம்ம இந்திய அணி நேற்று கேப்டனான சிக்கர் தவான், பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் இவங்க இரண்டு பேருமே பிரஸ் மீட்டார்களை சந்தித்து அவங்களுடைய கேள்விக்கு பதிலை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் மிக முக்கியமாக பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் முதல் பந்திலேயே சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தற்போதைய பயிற்சியாளரான ரவிசாஸ்திரி அவரே பேரதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு நெத்தி அடி பதிலை பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் அவர் இப்போது கொடுத்துருக்காரு. அதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸில் ராகுல் டிராவிட் இந்த இலங்கை தொடர் தற்போது இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருக்க பல புதுமுக பிளேயர்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. அவங்க எல்லாருக்குமே இந்த தொடர் மிக மிக ஒரு முக்கியமான தொடராக இருக்க போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த தொடரில் நிறைய பாடங்கள் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் அப்படின்னு ராகுல் டிராவிட் சொல்லியிருந்தாரு. அப்போது ராகுல் டிராவிடுக்கு இடையே குறுக்கிட்ட ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் பிரித்விஷா அவருக்கு இந்த தொடரில் நீங்கள் எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ப்பை அளிக்க போகிறீங்க அப்படின்னு ராகுல் டிராவிட் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ராகுல் டிராவிட் அதுக்கு சரியான ஒரு நெத்தி அடி பதிலை கொடுத்தாரு. அதாவது இந்த தொடரில் பிரித்விஷா அவர் மட்டும் முக்கியமான பிளேயர் கிடையாது, அவரையும் தாண்டி பல புதுமுக இளம் திறமை வாய்ந்த பிளேயர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் டிராவிட் சொல்லியிருந்தாரு. ஸோ பிரித்விஷா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரவி சாஸ்திரி அவருடைய ரெக்கமெண்டால நம்ம இந்திய அணிக்குள்ள விளையாட வந்தவர். அது மட்டும் இல்லாமல் ரவி சாஸ்திரி பிரித்விஷாவை அறிமுகப்படுத்துகிறப்போ இவருக்கு உள்ள 10 சச்சின் 10 சேவாக் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ரவி சாஸ்திரி பிரித்விஷாவை அறிமுகப்படுத்தினாரு. ஸோ ரவிசாஸ்திரி அவருடைய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டில் நம்ம இந்திய அணிக்கு உள்ள வந்த பிரித்விஷா அவரையே இப்போ டம்மி ஆக்கும் விதமாக ராகுல் டிராவிட் அவரையும் தாண்டி இந்த தொடரில் பல முக்கியமான பிளேயர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ ராகுல் டிராவிட் சொல்லியிருக்கிறது. நிச்சயமாக ரவிசாஸ்திரி அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரடியாக தான் ரவிசாஸ்திரி அவருக்கு இருக்க முடியும். அதே போல் ராகுல் டிராவிட் அவர் சொன்னதை வச்சு பார்க்குறப்போ பிரித்விஷா அவரையும் தாண்டி இந்த தொடரில் ஆர்சிபி அணியின் படிக்கல், அதே போல் நம்ம சிஎஸ்கே அணியின் ஓப்பனராக இருந்த ருத்ராஜ், கைக்வாத் இவங்க எல்லாருக்கும் தான் இந்த தொடரில் மிகப்பெரிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ ராகுல் டிராவிட் முதல் முறையாக நம்ம இந்திய அணிக்கு பயிற்சியாளராக பதவி ஏற்றுக்கிட்டு முதல் முறையாக அவர் கொடுத்த இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே முதல் பந்திலேயே அடித்த சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி ரவி சாஸ்திரிக்கு பேரடியாக ராகுல் டிராவிட் அவர் கொடுத்துருக்க இந்த நெத்தி அடி பிரஸ் கான்ஃபரன்ஸை பற்றியும் பதில்களை பற்றியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.